ஸ்ரீராம் ஸ்ரீராம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவில். 2012 வருஷத்திலிருந்து இந்த கோவிலுக்கு பல துன்பங்கள். 2012 வருடம் இந்த கோவிலுடைய உற்சவர் நம்பெருமாள் களவாடப்பட்டார். நம்பெருமாளுடைய திருமேனியிலே சில பழுதுகள் இருக்கின்றன என்று ஒரு பொய்யை சொல்லி, அந்த பொய்யை அடிப்படையாக வைத்து இந்த கோவிலிலே 3 நாட்கள் உற்சவமூர்த்தியை யாருமே தரிசிக்க முடியாமல் ஒரு நிலையை ஏற்படுத்தி, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் ஆச்சாரியர்களான ஸ்தலத்தார் தீர்த்தக்காரர்கள் அவர்களை ஒதுக்கி, அர்ச்சகர்கள் அவர்களை ஒதுக்கி, எல்லோரையும் ஒதுக்கிவிட்டு இந்து சமய அறநிலையத்துறையின் ஆட்களும் இந்த கோவிலுக்கு சம்பந்தமில்லாத பலரும் உற்சவமூர்த்தி நம்பெருமாளுடைய திருமேனியினை 3 நாட்கள் யார் கண்ணிலும் படாமல் வைத்து கொண்டு பெருமாளுடைய திருமேனியில் இருக்கும் பழுதுகளை நீக்குகிறேன் பேர் வழி என்று சொல்லி, இது குறித்து நான் கொடுத்த புகாரை காவல்துறை நிராகரித்த பிறகு, சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தொடுத்த பிறகு 2019 வருடம் ஒரு எஃப்ஐஆரை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. 2015 வருடம் மூலவர் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி பெரிய பெருமாள் என்று சொல்லப்படுகிறார், அவருடைய திருவடியை சிதைத்து உள்ளே இருக்கும் ஏராளமான சால கிராமங்களை கொள்ளையடித்து பெருமாளை சின்னா விண்ணப்படுத்தினார்கள் கயவர்கள். இதெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் நடக்கிறதுன்றதை நான் 2015 பதிவு செஞ்சுருக்கேன். நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தொடுத்து சட்ட ரீதியாக இதில் குற்றவாளிகள் இன்னார் இன்னார் என்று பட்டியலிட்டு அந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எஃப்ஐஆரும் ரிஜிஸ்டர் செய்து புலனாய்வு நடந்து கொண்டே இருக்கிறது. இது உங்களுக்கு தெரியும். சில வருடங்களுக்கு முன்பு மத்தியானம் பெருமாளுக்கு நடக்க வேண்டிய உச்சிகால பூஜை, இந்த ஊரில் தான் பெரிய அவசரம் என்று சொல்லுவோம். நிறைய பேர் இதை பெரிய வஸ்திரம் பெரிய வஸ்திரம்ன்றாங்க. பெரிய அவசரம் என்று சொல்ல பழக வேண்டும். இது பெரிய அவசரம் என்று இதற்கு பெயர். மத்தியான உச்சிகால பூஜைக்கு பெருமாளுக்கு ஏராளமான அமுதுபடிகள் அமுது செய்விக்க வேண்டும் இந்த நேரத்திலே. இது பல காலங்களாக இந்த ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவிலிலே நடைபெறுவதில்லை. இது குறித்து நான் பல புகார்களை ஆணையருக்கு எழுதியிருக்கிறேன். இன்று வரையில் எந்த ஒரு புகாருக்கும் ஒரே ஒரு பதிலும் வந்தது கிடையாது. 2017 வருடம் இந்த கோவிலுடைய 2 பிராகாரத்திலே யாரும் பிரதட்சிணம் செய்யக்கூடாது என்று பெருமாளை அப்பிரதட்சிணமாக செய்யக்கூடிய ஒரு வழிவகையை இவர்கள் செய்தார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்போ அப்பிரதட்சிணம் பண்ணுவாங்கன்னு. தெரியாதவர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், ஒருவர் மரணமடைந்தால் இறந்து கிடக்கும் அந்த சடலத்திற்குத்தான் அப்பிரதட்சிணம் செய்ய வேண்டும். பிரதட்சிணம் என்றால் இடமிருந்து வலம் வருதல். தமிழில் வலம் வருதல் என்று சொல்கிறோம். இடமிருந்து வலம் வருதல். அப்பிரதட்சிணம் என்றால் வலத்திலிருந்து இடம் வருதல். இதை எப்போ பண்ணுவாங்கன்னாக்க, ஒருவருடைய ஈமச் சடங்குகளை செய்யும் நேரத்திலே செய்வார்கள். அப்படியாக பெரிய பெருமாளை ஆக்கி வைத்திருந்தனர் இந்த கயவர்கள். இந்த கயவர்கள் இப்படி ஆக்கி வைத்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே நான் வழக்கு தொடுத்தேன். அந்த வழக்கிலே தீர்ப்பாகி இப்பொழுது அனைவரும் 2 பிராகாரத்திலே பிரதட்சிணம் செய்யக்கூடிய ஒரு வழிவகையை செய்திருக்கிறோம். இதை தவிர பல நேரங்களிலே இந்த கோவில்களே சட்டவிரோதமாக உண்டியல் திறக்கப்பட்டு அதில் எத்தனை பணம் வந்தது வரலன்றதும் தெரியாமல் சில சமயம் பணம் திருடி மாட்டிக்கொண்டு காவல் நிலையத்திலே புகார் கொடுத்த பிறகும் ஒரு தடவை கூட எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணாமல் காவல் நிலையமும் காலத்தை கழித்து கொண்டிருக்கின்றது. இது குறித்தும் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அதுவும் நிலுவையில் எரிந்து கொண்டிருக்கின்றது. அகழ்வாராய்ச்சி தமிழ்நாட்டில் எங்கேயாவது செய்யணும்னா அதுக்கு இந்திய தொல்லியல் துறைக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் 2013-14 நடந்த இந்த திருட்டு பணி இருக்கே, அந்த திருட்டு பணி போது ஸ்ரீரங்கத்தோட மொத்த இடத்துலையும் அகழ்வாராய்ச்சி செய்தார்கள். இந்த அகழ்வாராய்ச்சிக்கு இந்திய தொல்லியல் துறை அனுமதி கொடுக்கவில்லை, அவர்கள் செய்யவும் இல்லை. அப்பொழுது செய்தது யார்? சட்டவிரோதமான செயலை செய்தார்கள். அப்படி அகழ்வாராய்ச்சி செய்ததிலே பல விக்கிரகங்கள் இங்கே கிடைத்திருக்கின்றது. இன்று வரையிலே ஒரு விக்கிரகத்தை கூட சட்ட ரீதியாக உரிய துறைக்கு அதிகாரிக்கு கொடுக்கவில்லை. இது குறித்தும் காவல்துறையத்திலே புகார் கொடுத்திருக்கிறது. இந்த பெருமாளுக்கு சாற்றப்படும் பல நகைகள், இந்த நகைகள் பலவும் போலி என்றும், நான் மட்டுமில்லை திரு எலிஃபன்ட் ராஜேந்திரன் என்ற ஒரு வழக்கறிஞர் அவரும் இதிலே புகார் கொடுத்து நீதிமன்றத்திலே அவரும் வழக்கு தொடுத்து அதற்கு மீதும் எஃப்ஐஆர் தொடுக்கப்பட்டிருக்கிறது. நானும் இது குறித்து வழக்கு தொடுத்திருக்கிறேன். பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாசியத்தினுடைய 20 நாள், ஆக்சுவலாக 1 நாள் தான் இருந்தது, அது வைகுண்ட ஏகாசி அன்று மட்டும்தான் இருந்தது. இவர்கள்லாம் கல்லா கட்டணுன்றதுக்காக 20 நாள் முத்தங்கி என்ற சேவை நடக்கிறது. பெருமாளுக்கு மீது முத்தினாலான ஒரு அங்கி நடக்க வேண்டும். இந்த முத்தினாலான அங்கி பழையது இல்லை. இப்போது இருப்பது முக்காவாசி பிளாஸ்டிக் தான். பழைய முத்துக்கள் எங்கே போனது என்று தெரியாது.
இந்த கோவிலிலே தந்தக்குறிச்சி என்று தந்தத்தினாலான ஒரு பல்லக்கு இருந்தது. இந்த பல்லக்கிலே பெருமாள் திருவீதி புறப்பாடு கண்டருளியிருந்தார். அந்த பல்லக்கு இன்று காணும். ரங்கவிலாஸ் மண்டபத்திலே வேணுகோபால சுவாமி சன்னதியிலே இரண்டு சுரங்க அறைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள். ஏராளமான பொன் பொருள் இதிலிருந்து கடத்தப்பட்டது என்ற விவரங்களையும் நான் என்னுடைய புகாரிலே கொடுத்து அதை பற்றியும் இப்பொழுது FIR தாக்கல் செய்யப்பட்டு அதிலும் புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. 2013-14 இந்த கோவிலுடைய தணிக்கை அறிக்கை ஒன்று கூட இன்னி வரைக்கும் சரி கிடையாது. வேறு ஒரு வழக்கிலே நீதிமன்றத்திலே நாங்கள் தணிக்கை அறிக்கையை செய்துவிட்டோம் என்று பொய் சொன்னது பதிவாகி இருக்கிறது. அடுத்த வழக்கில் இதை எடுத்துக்கொண்டு வருவோம். 2013-16 இங்கே நடந்த திருட்டு பணியில் சுமார் 50 கோடி ரூபாய் ஒரு மனிதர் கொடுத்தார் என்று சொல்லுகிறார்கள். அந்த மனிதர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த கோவிலுடைய அறங்காவலர்கள் தீர்மானத்தை எடுத்து பார்த்தால் பெருவாரியான பணம் இந்த கோவிலுடைய பணத்தை தான் எடுத்து செலவழித்திருக்கிறார்கள். சட்டப்படி இருக்க வேண்டிய திருப்பணி கமிட்டி இல்லை. 18-6-2021 இந்த கோவிலிலே அறங்காவலர்கள் இல்லை. அறங்காவலர்களை வைத்து கொண்டு தான் இந்த கோவிலை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட ஒரு நிர்வாக திட்டம், ஒரு ஸ்கீமின் அடிப்படையில் தான் இந்த கோவில் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் பல பிரமாண பத்திரத்திலே தெரிவித்திருக்கிறார். அப்படி இருந்தும் இன்று வரையிலே இந்த கோவிலே ஒரு அறங்காவலர் நியமிக்கப்படவில்லை. அறங்காவலர் நியமிக்கப்படாதனாலே கோவிட் வந்த சமயத்திலையும் அதற்கு பிறகும் பல உற்சவங்களை நிறுத்தி வைத்திருந்தான் இந்த கோவிலுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்று சொல்லப்படுகிற சட்டவிரோதமாக ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபன். அவனுடைய பேர் மாரிமுத்து. இந்த மாரிமுத்து இந்த கோவிலில் வந்த பிறகு கோவிலிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு உற்சவத்தையும் கூட நிறுத்தியிருக்கிறான். இதற்காக ஒரு வழக்கையும் தொடுத்து அந்த வழக்கிலே கோவில் செலத்தார் தீர்த்தக்காரர்களை வைத்துக்கொண்டு அவர்களை ஒரு தலைமையாக வைத்துக்கொண்டு ஒரு கமிட்டி அமைத்து அவர்கள் முன்னிலையிலே உற்சவம் நடத்த வேண்டும் என்று நான் கேட்டிருந்தேன். அந்த வழக்கிலே நீதிமன்றம் நமக்கு சார்பாக தீர்ப்பளித்து உற்சவத்தை நடத்த வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட இந்த மாரிமுத்து என்பவன் உற்சவத்தை நடத்தாமல் தடுத்தினான். இது எத்தனையோ சொல்லிகிட்டே போகலாம். இந்த கோவில் யானை எப்படி வந்தது? இன்று வரையிலே இந்த கோவிலிலே இருக்கிற இரண்டு யானைகளிலே ஒரு யானை லக்ஷ்மி என்கிற யானைக்கு இந்த கோவிலுக்குத்தான் அந்த யானை சொந்தமானது என்ற சர்டிஃபிகேட் கூட கிடையாது. அந்த கோவில் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஆசாமியுடைய யானை. அந்த ஆளால் அந்த யானையை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து தள்ளினானா, இல்லை வேறு யார் எப்படி தள்ளினாங்கன்றது இன்னும் விஷயம் வெளியில் வரல. இதெல்லாம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கெல்லாம் யானைக்கான தனியான வழக்கு இருக்குது. பல வழக்குகள் ஸ்ரீரங்கத்திலே நடக்கும் நிர்வாக சீர்கேடுகளை குறித்து வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. போன காணொலியிலே கூட நான் சொல்லியிருந்தேன், ஸ்ரீரங்கத்தில் 2017 பிராகாரத்தில் பிரதட்சிணம் செய்வதை நிறுத்திய பிறகு நான் தொடுத்த வழக்கில் 2017 நீதிமன்றம் தீர்ப்பளித்த பொழுது இந்த கோவிலில் இருக்கும் செயலாளர் இணையாணையருக்கு தகுதி இல்லை என்று அவர்கள் ஆர்டர் போட்டிருக்காங்க. இத்தனையும் நடக்கிறது. இன்னும் ஒன்று முக்கியமான ஒன்று விட்டேன், சக்கரத்தாழ்வார் சன்னதியில் இருக்கிற திருவரங்க தமிழ்நார் சன்னதியில் இருக்கிற புருஷோத்தம பெருமாளுடைய விக்கிரகத்தை காணும். இன்னொன்று, கம்பத்தடி ஆஞ்சநேயரை அவர் இருக்கிற இடத்துலேருந்து பெயர்த்தெடுத்து வேறு இடத்துல வச்சுருக்காங்க, பழைய கம்பத்தடி ஆஞ்சநேயரை காணும். இதெல்லாம் என்னுடைய புகாரில் இருக்குது. எப்போ எப்பெல்லாம் இந்த கோவிலிலே அக்கிரமம் நடந்துருக்கோ அப்பப்பெல்லாம் கமிஷனருக்கு ஒரு கடிதாசி எழுதி, நிறைய இவ்வளவு கடிதாசி எழுதி வச்சுருக்கேன், இது காப்பி இந்த ஸ்ரீரங்க கோவிலுக்கும் போகும். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் இந்த வருஷம் வைகுண்டேகாசிக்கு முன்னாடி ஆயிரங்கால் மண்டபம் மொத்தத்தையும் இவங்க பேர்த்து எடுத்துட்டு போனாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து மாண்புமிகு நீதிபதிகள் இந்த கோவிலுக்கு மேற்பார்வை பார்க்க வந்தபோது கூட அவர்களே கூட இதை பார்த்து விட்டு சென்றார்கள். இன்னும் யானைக்கு குளம் கட்டுறேன், அதை செய்கிறேன், மாடை விற்கிறேன் இப்படின்னு ஏராளமான ஊழல் இந்த கோவிலில் நடந்துட்டே இருக்கு. முக்கியமான ஊழல் என்னன்னா, இந்த கோவில் எங்க பார்த்தாலும் இடைத்தரகர்கள். பணம் இருக்கும் யாராவது ஸ்ரீரங்கத்துக்கு வரணும்னாக்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கினா மட்டும் போகிறோம், பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து காரை விட்டு நின்றா போகிறோம். உடனே ஒரு இடைத்தரகர் வந்து நேராக உங்களுக்கு பெருமாள் தரிசனம் பண்ண வச்சு உடனே அனுப்பிவிடுவான். இதுக்கான சார்ஜ் 5000-10000 வரைக்கும் எவ்வளவோ இருக்குது. இது தினமும் நடந்துட்டுருக்கு. இதையும் சென்னை உயர்நீதிமன்றத்து மாண்புமிகு நீதிபதிகள் வந்து பார்வையிட்ட போது நேரிலேயே பார்த்தார்கள். விஐபி தரிசனம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர்களை இந்த கோவிலிலே விஐபி தரிசனம் சொல்லிட்டு அவர்களுக்கு ஸ்பெஷல் சார்ஜ், அது எந்த சார்ஜ் என்ன கணக்கு போகிறதுன்னு தெரியாது. இதை பற்றியும் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கேன், அதுவும் நீதிமன்றம் விசாரித்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கடிதத்தை படித்தேன். அந்த கடிதத்தில் யார் யாருக்கு எழுதியிருந்தாங்க, இந்த கோவிலுடைய இணையாணையர் செயலலுவர் என்று சொல்லிக்கொள்கிற மாரிமுத்து என்பவன், அந்த மாரிமுத்து என்கிற சட்டவிரோதமான நபர், இவன் ஏன் இவன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, அவன் ஒரு கடிதாசி எனக்கு இன்றைக்கி எழுதியிருக்கான், அதனால் இவன் சொல்கிறேன்.
அவனுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு எனக்கு மிரட்டல் கடிதம் எழுதியிருக்கிறேன், அதை பற்றின காணொலி இது. இவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு லெட்டர் எழுதுகிறான், இந்த மாதிரி கோவிலுடைய பூஜைகள் எல்லாம் இவர்கள் தாமதப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி. பூஜைகளை தாமதப்படுத்துகிறார், பூஜையே நடக்கலை, உற்சவமே நடக்கலை. பங்குனி தேர் உற்சவத்தும் போது எப்பொழுதுமே காத்தால் 9 மணிக்கு பெருமாளுடைய தேர் புறப்பட்டு திருப்பி நிலைக்கு வந்துவிடும். ஆனால் இந்த கோவிலில் தேர் எப்போ தெரியுமா புறப்பட்டது, மத்தியானம் 11:30 to 12:00, திருப்பி வரும்போது 2:30 to 3:00. இது எதுக்கு காரணம், அதுக்கு முன்னாடி நாள் பங்குனி சேர்த்திக்கு கல்லா கட்டுறதுக்காக டிலே பண்ணி கார்த்தால கிளம்ப வேண்டிய புறப்பாடு லேட் ஆயிடுது. தன்மேல் இருக்கும் இந்த பழியை இந்த கோவில் ஸ்தலத்தார் தீர்த்தக்காரர்கள் மீது சாத்த வேண்டும், அவர்களை இந்த கோவில் இருந்து ஒழித்து விட வேண்டும். சுவாமி ராமானுஜருடைய ஆணையின்படி அவருடைய நியமனத்தினாலே இருக்கக்கூடிய 74 சிம்மாசனாதிபதிகளின் வம்சத்திலே வந்த 1000 வருடங்களாக ஸ்ரீரங்கத்திலே தொடர்ந்து கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் ஆச்சாரிய புருஷர்களை நேற்றுக்கு வந்த இந்த காளான் மாரிமுத்து பூஜைகளிலே காலதாமதம் செய்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். பல தடவை சொல்லிட்டேன், செக்ஷன் 23 HRNC ஆக்டின் படி இந்த இந்து சமய நிலையத்திற்கு பூஜை புனஸ்காரங்களிலே தலையிடுவதற்கு எள்ளளவும் அதிகாரம் இல்லை. அப்படி இருக்க நான் ஒரு காணொளி போட்டேன், எங்க ஆச்சாரியர்களை அவமரியாதக ஒரு கடிதம் எழுதி பூஜை புரஸ்காரங்களே துளியும் வெட்கம் இல்லாமல் அப்பட்டமாக நுழைந்து எப்படி பூஜை பண்ண வேண்டும், யார் செய்ய வேண்டும் என்று ஒரு கடிதத்தை இந்த கோவிலுடைய உள்துறை கண்காணிப்பாளருக்கும் எழுத்தருக்கும் அனுப்புகிறான் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். இதுக்கு ஒரு காணொலி போட்டேன் இல்லையா, இந்த காணொலியை பார்த்து பொங்கிட்டாங்களாம், பொங்கிட்டாங்க. இந்த மாரிமுத்துக்கு லீகல் அட்வைஸ் கொடுக்குற ஒரு முட்டா பையன் ஒருத்தருக்கான், அந்த முட்டா பையன் பேர் ஸ்ரீனிவாசன் பேர். அந்த முட்டா பையன் என்ன பண்ணுறான், இந்த மாரிமுத்து எழுதுறது போல 4 பேஜுக்கு எனக்கு இன்றைக்கி ஒரு மிரட்டல் கடிதம் அனுப்புகிறான், நான் இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டேன்னா அதனால் நான் மன்னிப்பு கேட்கணுமா. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்கிறார், நீங்கள் சொல்கிற விமர்சனங்களை எல்லாம் நாங்கள் உங்களுடைய ஆலோசனையாக எடுத்துக்கொண்டு நாங்கள் மேம்படுவதற்கான வேலையை செய்கிறோம் என்று சொல்கிறாரா. இப்போ நாம் சொன்னது ஒரு குறை, பெரிய குறை, சட்ட விரோதமான செயல், அதை இவங்க என்ன பண்ணியிருக்கணும், திருத்தின்னு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மொழ நீளத்துக்கு 4 பக்கத்துக்கு நான் என்னென்னலாம் பேசினேன்னு சொல்லி தரக்குறவாக பேசினேன். ஆமாண்டா, தரக்குறவாக இருக்கிறவங்களுக்கு தரக்குறவாக தானே பேச முடியும். மாரிமுத்து போன்ற நபர்களுக்கு தரம் இருந்தால் தானே குறைவாக பேசுவதற்கு, தரங்கெட்ட நபர்களுக்கு எப்படி பேச வேண்டுமோ அப்படித்தான் பேசுகிறேன், அப்படித்தான் பேசுவேன், உங்களால் என்ன ஆக முடியுமோ பாருங்க, நிச்சயமாக உங்கள் மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க போகிறேன்றதை அன்னைக்கே சொல்லிட்டேன். இதற்கான புகாரையும் அன்றே நான் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு அனுப்பிவிட்டேன். இப்படி இருக்க இந்த ஸ்ரீனிவாசன் என்கிற ஒரு டுபாக்கூர்னு நான் சொல்லணும் அந்தால, அந்த டுபாக்கூர் இவனுக்கு பேரில் எழுதி கொடுத்துருக்கான்றது இந்த எழுத்துலேயே நன்னா தெரியுது. இதை இந்த டுபாக்கூர் எழுதினதெல்லாம் வச்சுட்டு இவன் எனக்கு ஒரு மிரட்டல் கடிதம் அனுப்புகிறான். இந்த மிரட்டல் கடிதத்தில் இதை படிக்கிறேன், கொஞ்சம் பாருங்கோ. அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோயில் பணியாளர் திரு மா சீனிவாசன் கோயில் மகாஜனம் என்பவருக்கு பூஜை முறைகள் தொடர்பாக விளக்கம் கேட்டு வழங்கப்பட்ட இவ்வுலக நாக்காயன் 4/6/01/32/B5/4/4/2023 கடிதத்தை மேற்படி பணியாளர்களிடமிருந்து தவறான வழியில் தாங்கள் பெற்றுக்கொண்டு தமிழ்நாடு அரசையும் திருக்கோயில் நிர்வாகத்தையும் அரசு அலுவலர்களான தற்போதைய இணையாணைய செயலாளர் திரு சே மாரிமுத்து மற்றும் முன்னாள் இணையணையார் செயலலுவலர் திருமதி மா கவிதா மற்றும் போ ஜெயராமன் ஆகியோர்களும் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் திரு வேணு சீனிவாசன் அவர்களையும் திருக்கோயில் உள்துறை கண்காணிப்பாளரையும் மற்றும் நிர்வாக பிரிவு எழுத்தரையும் அவமதிக்கும் நோக்கில் பொய்யான கருத்துக்களையும் அவமரியாதையாகவும் அவதூறமாகவும் தரமில்லாத சொற்களாலும் இகழ்ச்சியாகவும் கோப ஆவேசத்துடனும் பேசி சமூக வலைத்தளங்களில் சுமார் 25 நிமிடம் வீடியோ வெளியிட்டு பொதுமக்களின் பார்வைக்கு தமிழ்நாடு அரசை பற்றி கீழ்கண்டவாறு அவதூறான கருத்துக்களை பரப்பியுள்ளீர்கள் அப்படின்னு எழுதுறான். இந்த மாரிமுத்துக்கு என்ன நினைப்புன்னா, இவனே தமிழ்நாடு அரசுன்னு நினைப்பு. இங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் இல்லை போல இருக்கு, இந்த மாரிமுத்து தான் போல இருக்கு. தமிழ்நாட்டு அரசன் நான் சொல்லிட்டேனா, இவன் செய்கிற அட்டூழியத்தையும் இவன் செய்கிற சட்ட விரோதமான செயல்களையும் குறித்து நாம் சொல்லும் பொழுது அதை தமிழக அரசின் மேலே எழுத்துகிறான். வெக்கமே இல்லையா அவனுக்கு துளி கூட. இதை மாதிரியான கடிதம் 1000 பார்த்து விட்டேன் மாரிமுத்து. இன்னும் ஒரு கடிதம் அனுப்பியிருக்க, இதை பார்த்தெல்லாம் துவண்டு போற ஆள் கிடையாது நான். இந்த கடிதத்தை நீதிமன்றத்திற்கு முன்னே வைத்தால் 2017 என்ன ஆணை போட்டார்களோ அந்த ஆணையை அமல்படுத்த சொல்லுவார்கள், அதை பார்க்கத்தான் போகிறோம், பார்ப்போம். உன்னுடைய செயல்பாடுகளிலே உனக்கு குறை இருந்தால் அதை திருத்திக் கொள்வதற்காக பார்ப்பாயா, அல்லது குறையை சுட்டிக்காட்டவர்களுக்கு மிரட்டல் விடுவாயா என்பதை நீ பார்த்துக்கொள். உனக்கு அறிவுரை வழங்குபவர்கள் உன்னை குழிதோண்டி புதைக்க பார்க்கிறார்கள் என்பதை நீ நினைவில் கொள். இத்தனைக்கும் நீ ஒரு வக்கீலுக்கு படிச்சிருக்கேன்ற என்ன கருமமோ, என்ன கருமமோ, அவ்வளோ கூட அவனுக்கு தெரியல. நீ யாருடா எனக்கு கடிதாது எழுதுறதுக்கு, நீ யார் எனக்கு கடிதாசி எழுதுறதுக்கு,
நான் ஒரு புகார் கொடுத்தால் அந்த புகாருக்கு பதில் கொடுக்க வேண்டியது அரசு ஊழியனான உனக்கு ஒரு கடமை. கவர்மெண்ட் செர்வன்டுடைய வேலை என்ன தெரியுமா? நான் ஒரு புகார் கடிதம் கொடுத்தால் அந்த புகார் கடிதத்திற்கு ஒழுங்கு மரியாதையாக நீ பதில் போட வேண்டியது உன்னுடைய கடமை. அதை விடுத்து மிரட்டல் கடிதம் எழுதுகிறாயா? மிரட்டல் கடிதம் நீ உனக்கு தமிழக அரசின் உனக்கு நினைப்பா? இதுக்கு முன்னாடி இருந்தவனுக்கு இந்த கோவில் நிர்வாகம் நினைப்பு, உனக்கு தமிழக அரசின் நினைப்பா? இந்த வேலையெல்லாம் வேற எங்கேயா கொண்டு போய் வச்சுக்கோ. இந்த ஸ்ரீரங்கத்தில் 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உயிரை கொடுத்து ஸ்ரீரங்கநாதரை காப்பாற்றிய வம்சத்திலே பிறந்தவன் நான், என்கிட்ட இதெல்லாம் பலிக்காது, அது ஞாபகம் வச்சுக்கோ. மேலே 41 பாயிண்ட் எழுதுறாராம் இவர். என்னுடைய வீடியோவில் எடுத்து பார்த்து 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 41 பாயிண்ட் எழுதுறாராம். இந்த 41 பாயிண்டில் 2 பாயிண்ட் படிக்கிற மீதியெல்லாம் வீடியோவில் பார்த்துக்கோங்கோ. முத்துமீரும் மாரிமுத்தும் அறநிலையத்துறையும் என தலையிட்டு தரக்குறைவாக விமர்சனம் செய்தது. இந்து சமய அறநிலையத்துறையை கேடுகட்ட துறை என கீழ்த்தனமாக பேசி வணிக நோக்கத்துடன் செயல்பட்டு வருவதாகவும் விமர்சனம் செய்தது. திருக்கோயிலின் அறங்காவலர்களுக்கு எடுபடியாக குமாஸ்தாவாக இருந்து செயல்பட வேண்டியதே இணையாணைய செயலாளர் கடமை என தரக்குறைவாக விமர்சனம் செய்தது என்று தரக்குறைவாக விமர்சனம் செய்தது என்று 41 பாயிண்ட் எழுதியிருக்காங்க. இந்த சைடில் போடுற நீங்கள் பார்த்துட்டே இருங்கோ. தரக்குறைவாக விமர்சனம் செய்தது. விமர்சனம் என்பதை ஏற்றுக்கொள்ள திராணி இல்லை என்றால் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு உனக்கு திராணிக்கு ஏற்றாது போல ஒரு வேலையை பார்த்து கொண்டு செல்லவும். இந்த மிரட்டல் கடிதம் எனக்கு விட வேண்டாம். இந்த மிரட்டல் கடிதம் எங்கிட்ட வந்ததோ இல்லையோ அதுக்குள்ளே ஊடகங்களிலே போட்டு ஊடகங்களில் அனுப்பிட்டாங்க. அந்த கடைசி பேராகிராஃபை படிக்கிறேன். இவ்வாறு சமூக ஊடகங்களில் தமிழ்நாடு அரசையும் இந்து சமய அறநிலையத்துறையையும் திருக்கோயில் நிர்வாகத்தையும் அரசு அலுவலர்களான தற்போதைய இணையாணைய செயலாளர் திரு மாரிமுத்து மற்றும் முன்னாள் இணையாணைய செயலாளர் கவிதா மற்றும் போ ஜெயராமன் ஆகியோர்களையும் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் வேணு சீனிவாசன் அவர்களையும் திருக்கோயில் உள்துறை கண்காணிப்பாளரையும் மற்றும் நிர்வாக பிரிவு எழுத்தரையும் அவமதிக்கும் நோக்கில் பொய்யான கருத்துக்களையும் அவமரியாதையாகவும் அவதூறாகவும் தரமில்லாத சொற்களாலும் சமூக வலைத்தளங்களில் அவதூறு மற்றும் இகழ்ச்சி செய்யும் வீடியோ தாங்கள் வெளியிட்டிருப்பது குற்றச் செயலாகும் என்ற விவரம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. எனவே தாங்கள் உடனடியாக இவ்வாறு பேசியது தவறு என குறிப்பிட்டு மன்னிப்பு கேட்கும் வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியிட்டு இனிமேல் இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்தும் மேற்படி தவறான வீடியோவை பார்த்த நபர்களை கண்டறிந்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த விஷயத்தை தெரிவித்ததும் அதன் விபரத்தை இவ்வலுவலகத்திற்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் திருக்கோவில் அலுவலகத்தில் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கடிதங்களை திருட்டுத்தனமாகவும் தவறான வழியிலும் பெற்று தவறாக பயன்படுத்த வேண்டாம் எனவும் சட்ட முறைகளின் படிபற்று சட்டபூர்வ வழிகளில் ஆலோசனைகள் கோரிக்கைகள் உள்ளிட்டவற்றை நிறைவேற்றிக் கொள்ளவும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. உண்மையான பெருமாள் பக்தர் ஸ்ரீ வைஷ்ணவர் இவ்வாறு தரக்குறைவான சொற்களை பயன்படுத்தி கோப ஆவேசத்துடன் பேச மாட்டார் என்று தங்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. டே மாரிமுத்து, இதுக்கு மேலே எனக்கு கோபம் வரும். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவங்கிறதுனால என்னுடைய கோபத்தை எல்லாம் அடக்கின்னு இருக்கேன். அதை நீ புரிஞ்சுக்கோ. பெருமாளுக்கு எவ்வளோ கோபம் வரும் தெரியுமா? பக்தர்களை துன்புறுத்தினால் அதை விட பல மடங்கு ஆச்சாரர்களை துன்புறுத்தும் பொழுது என்னை போன்ற சிஷ்யர்களுக்கு வரும் என்பதை நீ தெரிந்துகொள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை தெரிந்துகொள். எதுவுமே இழக்கை இல்லாத என்னை போன்றவர்கள் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களுடன் தேவையில்லாமல் மோதுவதை தவிர்த்து கொள்ளவும். என்னது இந்த வீடியோவை போட்டதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா? இந்த வீடியோ போல இனிமே வந்து கொண்டேதான் இருக்கும். ஒவ்வொரு முறையும் தவறு நீ செய்யும் பொழுது அதற்கான எதிர்வினையை சட்ட ரீதியாக எடுத்தே தீருவேன். உன்னால ஆனது பார்த்துக்கோடா மாரிமுத்து, உன்னால ஆனதை பார்த்துக்கோ. இந்த மிரட்டல் எல்லாம் இங்கே வேண்டாம். இந்த மிரட்டல் எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. அந்த கோவிலில் அர்ச்சகர்கள்லாம் உன் மிரட்டலுக்கு பயந்து அவர்கள் செய்த தவறை எல்லாம் நீ வெளியிலே சொல்லிவிட்டு அவர்களை வெளியிலே தள்ளி விடுவார்கள் என்று பயந்து நீ சொல்றதுக்கு போல பூஜைகள் எல்லாம் குறைச்சி செய்கிறா போல நானும் பயப்பட மாட்டேன். 1000 ஆண்டுகளாக இந்த கோவிலிலே கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் ஸ்தலத்தார் தீர்த்தகாரர்களும் பயப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக ஒவ்வொரு நாளும் இருப்பேன். அவர்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் நான் இருப்பேன். அதையும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. நான் கேட்கணுமா? ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் பேசி அவர்களிடம் விளக்கமா சொல்லணுமா? ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் சொல்றேன்டா. அடுத்த வீடியோ என்ன தெரியுமா வரப்போறது? 2012 உத்சவமூர்த்தி நம்பெருமாள் மீது இருக்கும் பழுதுகளை சரிபார்க்கிறேன் என்று போலியான ஆவணங்களை தயாரித்து அந்த பெருமாளை களவாடி விவரங்களை ஆதாரங்களுடன் வெளியிடப் போகிறேன். பார்த்து கொண்டிரு. இனி ஒவ்வொன்றும் ஆதாரத்தோடு தான் வரும், பார்க்கலாம்யா. என்ன பண்ணுறன்னு நீ பார்க்குறனே. உன்னால் என்ன பண்ண முடிஞ்சு போனால் இந்த மாதிரி மிரட்டல் கடிதம் தான் அனுப்ப முடியும். அதுக்கு மேலே உனக்கு என்ன திராணி இருக்குது? உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ தான் தகுதி இல்லாதவனாச்சே. நல்ல குடும்பத்தில் நீ பிறந்திருந்தால் ஒருவர் தவறை சுட்டி காட்டும்பொழுது அந்த தவறை திருத்தி கொள்ள முயற்சி செய்வாய். அதை விடுத்து இப்படி மிரட்டல் கடிதத்தை வேறு ஒருவர் தூண்டுதலின் பேரிலே நீ எழுதுவது
உனக்கு முதுகெலும்பில்லை என்பதை காட்டுவதை தவிர வேறு எத்தையும் காட்டலை. அதனால் முதுகெலும்பில்லாத, திராணி இல்லாத, தகுதி இல்லாத நீ இந்த கோவிலுடைய செயலர் இணையாணையராக எப்படி இருக்கிறாய்? இதற்கான ஆவணத்தை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்தாக வேண்டும். பார்க்கலாம், நீ பண்ற அட்டுழியத்தை யாருமே தெரிந்து கொள்ளக்கூடாது என்று இதை பற்றி யாராவது எதிர்த்து பேசினா அவங்க வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிக்கிட்டு இருந்த காலம்லாம் மலையேறி போச்சு. எப்படி இருந்தாலும் அந்த சொத்து கோவில் சொத்துன்னு தீர்ப்பாகிவிட்டது. அதனால இனிமே உன்னை பார்த்து யாரும் இனிமே பயப்பட போறதில்ல. இனிமே ஒவ்வொருத்தரும் இந்த கோவிலே நடப்பதை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். இந்த ஆவணத்தை திருட்டுத்தனமா நான் வாங்கினேன்னா உன் கீழ இருக்கிற அதிகாரிகள் தான் எனக்கு கொடுக்குறாங்க முட்டா பயல. நீ ஒவ்வொரு நாளும் கோவில்ல பண்ற அட்டுழியத்தெல்லாம் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். யாரிடம் மோதுகிறாய் என்றது உனக்கு தெரியவில்லை. ராமானுஜருடைய சிஷ்யனிடம் மோதுகிறாய். விஷம் வச்சாங்க ராமானுஜருக்கு இந்த ஊர்ல, அப்பயும் அவர் இந்த ஊரை விட்டு போகவில்லை. அவருடைய சிஷ்யன் நான் என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன் மீது எத்தனை பட்ட புகார், எத்தனை ஆடியோ, எத்தனை வீடியோ என்கிட்ட இருக்குன்றது உனக்கு தெரியாது. ஒவ்வொரு கடிதாசியும் எங்கிட்ட வருது. நீ அங்க அடிச்சு கையெழுத்து போட்ட அடுத்த நிமிஷம் அந்த காப்பி எங்கிட்ட வரும்ன்றத தெரிஞ்சுக்கோ. நீ என்னமோ உனக்கு வேணுங்கிறவங்க தான் அங்க இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கியா? வேணு சீனிவாசனுக்கு வேணும் தான் வச்சிருக்காங்க நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல ஜெயராமனுக்கு வேணுங்கிறவங்க தான் வச்சிருக்காங்க நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல கவிதாக்கு வேணுங்கிறவங்க தான் வச்சிருக்காங்க நினைச்சிட்டு இருக்கியா? பெருமாளுக்கு வேண்டியவர்களும் அங்கே இருக்கிறார்கள். மனசாட்சிக்கு பயந்து, நேர்மை நாணயத்திற்கு பயந்து பணி செய்யும் பல பேர் அங்கே அந்த கோவிலில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் என் பக்கம். ஒரு நாளும் அவர்களை காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனால் அவர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு ஆவணத்தையும் வைத்துக் கொண்டு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்தே தீருவேன். இதற்கெல்லாம் நீதிமன்றத்தின் முன்பு நீ பதில் சொல்லியே தீர வேண்டும். அதற்கான காலம் வரும். தரக்குறைவாக விமர்சனம் செய்தா என்றார். உனக்கு தரமே இல்லை என்று நான் விமர்சனம் செய்கிறேன், புரிந்துகொள். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த கோவிலை காப்பதற்காக தன் கழுத்தை அறுத்து கொண்டு பெருமானை பாதுகாத்த ஊரிலே பிறந்தவன் நான். நீ ஒன்ன போல எங்கேயோ பிறந்து இந்த ஊருக்கு வரல. இந்த ஊருடைய ரத்தம் என்னுடைய உடம்பிலே இருக்கிறது, அதை நீ புரிஞ்சுக்கோ. அப்புறம் என்ன சொன்ன உண்மையான பெருமாள் பக்தர் ஸ்ரீ வைஷ்ணவர் இவ்வாறு தரக்குறைவான சொற்களை பயன்படுத்தி கோப ஆவேசத்துடன் பேச மாட்டாரா? அப்படிதான்டா பேசுவேன். நீ யார எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு? மீண்டும் சொல்லுகிறேன், கூரத்தானான் ரெண்டு கண்ணையும் பறித்து கொண்டவர், தன் கையினாலே பறித்து கொண்டவர், அவருடைய வம்சத்திலே பிறந்தவன். எம்பெருமானார் விஷம் வைத்தார்கள், அப்பையும் இந்த ஊரை விட்டு நகராமல் இருந்தார். சுவாமி மணவாள மாமணிகள் இருந்த ஊர், பிள்ளை லோகாச்சாரியர் இருந்த ஊர், ஆளவந்தார் போன்ற ஆச்சாரியர்கள் இருந்த ஊர், எல்லா ஆழ்வார்களும் பாடிய ஊர். இப்படிப்பட்ட பெருமை உடைய எனக்கு திருக்கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும், வைத்த அஞ்சல் என்ற கையும், கவித்த முடியும், முகமும் உருவலும், ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளுமாய் நிற்கிற நிலையே எனக்கு தஞ்சம் என்று பெருமாளிடம் தஞ்சம் புகுந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனிடம் உன்னுடைய வெத்து மிரட்டல் அவ்வளவுதான். ஞாபகம் வச்சுக்கோ, எப்பொழுதும் எதிராசம் வடிவழகு என் இதய துளதால். இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.